कृपानु गबरायते गौराविर्भाव भमे सत्तं निर्दिष्टा सज्जनभ्यः वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय नमः। मंचाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्नाय कृष्ण प्रेम प्रदयते कृष्णाय कृष्ण चैतन्य नमे गौरतीश नमः। नमस्ते तुहला ग्राम नमस्ते मुसलाऊधो नमस्ते रेवती कांतो नमस्ते भक्तवत्सल नमस्ते बोलिनां श्रेष्ठ नमस्ते धरणीधर प्रलम्बारी नमस्ते तु त्राहि मं कृष्ण पूर्वज। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगतपति गोपेश गोपिका कंतो राधा कंत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसृते देवी प्रणमामि हरिप्रिये। वृंदाई तुलसी देवी प्रियाय केशवस्य च कृष्ण भक्ति पदे देवी शतवत्तये नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। This is material world. இது வந்து ஜட உலகம். Nothing stable. Everything changeable. இது வந்து எல்லாமே வந்து மாற்றத்துக்குரிய மாறாததுன்னு எதுவும் இல்லை. Here Maya illusion is so much powerful. இங்க வந்து அறியாமை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. பலம் ஜாஸ்தி அறியாமை. We should not think that we can conquer Maya with our material intelligence. நம்ம வந்து அப்படி நினைக்கூடாது. இங்க நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப புத்திசாலினா அப்படின்லாம் இங்க நினைக்க முடியாது. Our intelligence can work. நம்ம புத்திசாலித்தனம் வேலை செய்யும். By the blessings of Krishna. பகவானுடைய கிருஷ்ணருடைய அருளால வேணா வேலை செய்யலாம். Krishna himself explained to us that dadami buddhi yogam. I am giving intelligence. So if you follow the Krishna's order, Krishna's instruction, then we may conquer illusion. பகவான் கீதையிலே சொல்லியிருக்கிறார் ததாமி புத்தி யோகம் நான் தான் வழங்குறேன் புத்தியை வழங்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி பகவானை சரண் செய்யும் பொழுது அவரே அந்த புத்தியை கொடுக்கிறார். அதன் மூலமாக நாம் வந்து இந்த
அறியாமை இந்த மாயையை வந்து நாம் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி ஜெயிக்க முடியாது ஸ்ரீமத் பாகவதம் தெரிஜு சாப்டர் 8 கேம்டோ கஜேந்திரமோக்ஷம் ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இதற்கு சரியான உதாரணம் ஒரு நல்ல உதாரணம் வந்து பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது காண்டத்தில் கஜேந்திர மோட்சம் பற்றிய ஒரு கதை கஜேந்திர மீன்ஸ் எலிஃபண்ட் கஜேந்திரங்கிறது ஒரு பெரிய யானை எலிஃபண்ட் ஆன் திஸ் ஆர்த் இஸ் வெரி பவர்ஃபுல் பூமியில் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மன்னன் அந்த யானை வந்து சக்தி வாய்ந்ததாக இருந்தது But this elephant, he came to a lake. ஒரு பலம் வாய்ந்த அந்த யானை வந்து ஒரு குளத்துக்கு வந்தது. For taking bath. குளிக்கிறதுக்காக. That time a crocodile bites him. அந்த நேரம் ஒரு முதல வந்து அதிட்ட மோதுது. But in material intelligence elephant was thinking I am so powerful living entities so I can take the small crocodile out of the water யானைக்கு வந்து சக்தி அதிகம் எதையும் தூக்கி எறிஞ்சிரும் யானையோட ஒப்பிடும்போது அந்த முதல்ல சின்னதுதான் அது என்ன நினைச்சது முதல்ல கடிச்ச உடனே இதெல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன் சொல்லி அது நினைச்சது அந்த யானை ஏன்னா அதுக்கு அதுக்குள்ள புத்தி அந்த அளவுக்கு இருந்தது Same way we are also always thinking about we are human being, we can have intelligence, we can also manage illusion. We can also manage our illusion, surrounding illusion we can manage with our intelligence. இந்த அந்த யானை எப்படி நினைச்சோ அதே மாதிரி தான் நம்மளும் நினைப்போம் நமக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது அதை சாதிச்செல்லாம் இதை செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி எல்லாம் அப்படி அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைப்போம் Therefore, we are thinking now we are young, we can have enjoyment as much as we can. இப்போ நல்லா இளமையோட இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இன்பமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் But when I become old, retired, at that time we can have enough time to perform the service of Supreme Lord. And that time Krishna will deliver me. இப்போ இந்த சின்ன வயசில் இன்னும் வயசு கிடக்கு இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டு வயசான போது ஓய்வு பெற்ற போது நம்ம பகவான் தொண்டை செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம் But whatever we have practiced now, it will continue rest of our life. You have to know. நமக்கு வந்து நடைமுறையில் பார்க்கும்போது எல்லாமே நம்மளை தாண்டியதாக தான் இருக்கும் அதை ரெஸ்ட் ஆஃப் லைஃப் சரியான ரெஸ்ட் ஆஃப் லைஃப் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை அது இந்த ஜட உலகம் தான் அதுதான் போயிட்டு இருக்கு கிளாஸ் அஞ்சு நிமிஷம் ஸோ வாட் யூ ஆர் டூயிங் Actually, what we are doing, it is a really wrong process. நடந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யறோமோ எல்லாமே ஒரு தப்பான இதில் தான் போயிட்டு இருக்கு process வந்து அந்த செயல்முறை வந்து தவறா நோ சின்ஸ் வி நோ தட் மாயா இஸ் ஸோ பவர்ஃபுல் ஒன்லி வி கேன் எஸ்கேப் மாயா த்ரூ கிருஷ்ணஸ் பிளேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி பகவானுடைய ஆசி இருந்தால் தான் இந்த மாயையை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஹூ கேன் கிவ் அஸ் த இன்ஃபர்மேஷன்
Krishna himself gave us information. இந்த தகவல் வந்து பகவானே நமக்கு கொடுத்திருக்கிறார். தை விஜேஷா குணமயி மம மாயா துரத்வயா மாமேவ ப்ரபத்தந்தி மாயாமிதம் தரந்தி. என்னுடைய பகவத்கதையில இந்த ஸ்லோகம் இருக்கு. என்னுடைய மாயை வெல்லுதற்கு அறியது, என்னை சரணடைந்தோர் எளிதில் இதனை கடக்கலாம் அப்படிங்கிறார். We cannot handle Maya. Maya, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம handle பண்ண முடியாது. We are thinking we can manage, but we cannot manage. நம்மால அதை நிர்வாகம் பண்ண முடியாது. How this elephant Gajendra was thinking, I am such a big, I am such a powerful, I can take crocodile out of the water, Gajendra out of the lake, Gajendra and then I can give him lesson. கஜேந்திரன் காலில் வந்து முதல்ல கவுனதும் அந்த யானை வந்து தன்னுடைய பலம் அந்த சக்தியில் அது அப்படிதான் நினச்சிது. நான் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப சக்தி வாய்ந்தவன், இதை தூக்கி நான் வெளியே போட்டுறேன், இந்த முதலைக்கு நான் ஒரு பாடம் புகட்டுறேன் அப்படின்லாம் அந்த யானையும் அப்படி தான் நினச்சிது. ஆனால் முடியல. தென் வாட் ஹேப்பன், கஜேந்திர வாஸ் ஃபைட்டிங் லாங் லாங் டைம், ரொம்ப காலமாக முதலையோட சண்டை போட்டு இருந்துச்சு அந்த யானை. Because he has ego, he has big body, he is powerful, he has ego, so he was fighting long time fighting. Then when he became tired, then he was thinking, no, and day by day when he became tired, crocodile take him to the deep water, then he felt, no, I am. அந்த ரொம்ப காலமாக சண்டை போட்டு அதை எழுதுறியாகவே இருந்துட்டு இருந்தது. நாளுக்கு நாள் அதோடைய பலம் குன்றி வரும்போது தன்னால் முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. வெளியே வந்துடு சென்று அப்படி எல்லாரும் பிஸியாக இருக்கீங்களா? When Gajendra become old, then he realized, no, in this lake water, crocodile really powerful. அப்படியே அந்த முதல்ல வந்து கீழ் நோக்கி அதை இழுத்துக்கிட்டே போகுது யானையா. I cannot deliver myself by my own endeavor. I need help. அப்போ இந்த கஜேந்திரன் வந்து நினச்சி பார்க்குது, அதாவது அதோடைய ரொம்ப ஓஞ்சி போய் இனி வந்து முடியலை அப்படிங்கிற ஒரு பட்சம் வரும்பொழுது, என்னால் இனி என்னுடைய முயற்சினால் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு உதவி நமக்கு தேவைன்னு அதுக்கு அப்போ தான் அதை உணர்ந்து பார்க்குது யானை. சேம் வே யூ கேன் சீ நவ்டேஸ் யங் ஏஜ் ஆல்வேஸ் திங்கிங், நமக்கு அதே மாதிரி தான் நாம் வந்து இளரத்தம் ஓடுற வரைக்கும் எதையாவது அப்படி நினச்சிக்கிட்டே இருப்போம். This we can manage everything. அந்த இரத்தம் நல்ல சூடாக ஓடுறதுனால நம்ம சமாளிச்சிடலாம், எல்லாம் சாதகம் பண்ணிடலாம் நினைப்போம். But Gajendra in past life, he was actually Indradyumna Maharaj. Gajendran palaya janmavula Indradyumna Maharajava irundar. Yes, sadhana, yes, spiritual practice. Nare aadhiya sadhanigal pannar. Therefore he realized it. That only Lord can deliver him from this miserable situation. அந்த சாதன வாசனை இருந்ததுனால அந்த யானை வந்து பகவான் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு அதுக்கு கிடைச்சிருச்சு. All we are in the lake and bited by crocodile. நாமளும் அந்த மாதிரி ஒரு குளத்துக்குள்ள தான் இப்போ மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாயைங்கிற ஒரு முதலே வந்து நம்மளை கவிட்டு இருக்குது. So if you really want to deliver from this Maya's tricks, then we have to pray to Lord from now. நாமளும்
அந்த மாயையுடைய வித்தைகளிலிருந்து தப்பிக்கணும்னா இந்த கணத்துல இருந்தே நாம வந்து பகவானை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிரோம் டோன்ட் திங்க் அபௌட் இட் டுமாரோ நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க டுமாரோ மீன்ஸ் கால் சோ டுமாரோ 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 யூ கேன் சீ நவ யூ ஆர் 18 இயர் ஓல்ட் தென் யூ கேன் சீ யூ பிகம் 81 இயர் ஓல்ட் அதே மாதிரி நாளைக்கு நாளைக்குன்னா அந்த காலம் நாளைங்கிறது காலம் அதோட கையில இருக்கு இன்னைக்கு 18 வயசு இருக்கும் நாளைக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் 81 வயசு ஆயிரும் 81 இயர் ஓல்ட் யூ ஹேவ் நோ எனர்ஜி அப்ப பகவான நினைக்க சக்தி இருக்காது லைக் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் பனானா ஓவர் ரைப் பனானா 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 பிகம் ஓவர் ரைப் பிகம் பிளாக்கிஷ் lot of bugs if I give you two banana such type of what you will accept fresh and the வாழைப்பழம் கொடுக்கும்போது அதுல நல்ல நல்ல ஜீவனத்தோட இருக்கறதா நாம விரும்புவோம் ரொம்ப வாஞ்சி போனத இது பண்ணிடுவோம் சத்திக்க மாட்டோம் what you will accept fresh or over ripe fresh னா ரொம்ப பழுத்து கெட்டு போன பழம் fresh தான் fresh Same way, when you are young age, is fresh life. When old age, overripe. In Hindi, we say galgala. கனிஞ்சி பழசான பழசாகி போனது So therefore, as soon as we have young age, from young age we should practice ourselves. அதனால சிறு வயசுலயே இந்த ஆன்மீக இதுகளை பயிற்சி செய்யுங்க the lord will accept பகவான் அதை ஏத்துக்கிடுவார் அப்பதான் young life if you run behind if you serve maya and at the end of life if you serve lord this is a good idea இந்த சேவை பண்றதுக்கு ஆற்றல் இருக்கிற பொழுது மாயைக்கே தொண்டு செய்துக்கிட்டே இருந்தா வயசான காலத்துல என்ன செய்ய முடியும் அப்ப வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறங்கிறது சரியானது கிடையாது பெரும்பாலும் முடியாது வயசான போது பக்தி செய்வோம்னு இப்ப இளமையில முடிவு எடுக்க கூடாது It's very difficult to concentrate our mind in old age. வயசான பிறகு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இஃப் யுவர் டெண்டன்சி ஆல்வேஸ் திங்க் அபவுட் இலூஷன் இலூஷன் மேக் யூ நாட்டி யுவர் மைண்ட் ஆல்சோ பிகம் நாட்டி மாதிரி மனசு வந்து அப்படி தாவிக்கிட்டே இருக்கும் வயசு ஆக ஆக ஸோ தேர்ஃபோர் we have to make our time though we know that nowadays it is not easy to survive on this earth also we need our young life to engage to get some skill to earn money to support our material life material body we need some support இந்த ஜட உலகத்தில் இந்த ஜட சரீரத்தை கொண்டு போகிறதுக்கு சில இதை பயன்படுத்துறதுக்கு சில உலக சப்போர்ட்லாம் தேவைப்படுது சில உதவிகள்லாம் தேவைப்படுது ஆனால் காலத்தை வந்து நம்ம வெயின் பண்ணிட்டா திரும்ப கிடைக்காது காலத்தை வந்து பயன்படுத்திக்கங்க ஸோ Though we know but still we have to make at least how much time we can manage that much time we should practice to remember Supreme Lord and make some effort to be connected with Supreme Lord எப்படியாவது எந்த அளவுக்கு உலகத்தில் நமக்கு அந்த மாதிரி பாடுபட்டு தான் ஆகணும் அது இருந்தாலும் ஒரு பக்கம் அதே போல் நாம் வந்து இறைவனை அடைகிறதுக்கு அவரோட தொடர்பு வச்சுக்கிறதுக்காக நாம் வந்து அதுக்கு நேரம் நாமளே உருவாக்கி நாம் சிரத்தையோட அதை நடந்துக்கிட்டாங்க
that chant Hare Krishna Mahamantra. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு இந்த ஒரு எளிய இந்த மார்க்கத்தை வந்து நமக்கு நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்றது எந்த நேரமும் சொல்லலாம். ஹரே மீன்ஸ் ராதே ராமா, அண்ட் கிருஷ்ணா மீன்ஸ் கிருஷ்ணா, ராம் மீன்ஸ் ஆல்சோ கிருஷ்ணா. ஹரேனா ராதாராணியோட பெயர், கிருஷ்ணங்கிறது ஹரே கிருஷ்ணா, திங்க் அபவுட் ராதா கிருஷ்ணா. ராமங்கிறதும் கிருஷ்ணருடைய பேர் தான். எப்பெல்லாம் ஜபம் பண்ணுறீங்களோ ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்பெல்லாம் ராதா கிருஷ்ணரையே நினைங்க. திஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் யூ கேன் சாண்ட் அண்டர் எனி சர்கம்ஸ்டான்சஸ். மகாமந்திரத்தை எந்த சூழல்லையும் நீங்கள் வந்து சொல்லலாம். யூ கேன் சீட் சாண்ட், யூ கேன் வாக் சாண்ட், யூ கேன் வென் யூ ஆர் குக்கிங் யூ கேன் சாண்ட் எவ்ரி டைம். உட்கார்ந்தோ நடந்தோ சமைக்கும் போதோ எல்லா நேரத்திலையும் இந்த மகாமந்திரத்தை சொல்லலாம் சொல்லலாம். ஐம் திங்க் அபவுட் ராதா கிருஷ்ணா. அப்போ வந்து நினப்பு வந்து ராதாகிருஷ்ணரை நினைக்கணும். இன் ஹேண்ட் யூ கேன் வாக், அண்ட் வித் டாங் யூ கேன் சாண்ட். கை வேலை செய்யணும், நாக்கு வந்து ஜபம் பண்ணணும். இன் தேட் வே கிருஷ்ண வில் பி இன் அவர் ஃபேவர், மாயா வில் பி அவர் அந்த விதமாக கிராஜுவலி வி கேன் ப்ரொசீட் அவர் செல் அவர் லைஃப் டு ரீச் அவர் இட்டர்னல் அபோ பிளிஸ்ஃபுல் அபோ கோலோக விருந்தாவன். இது மாதிரி நடந்துக்கிட்டால் பகவான் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். பகவானோட நாம் அப்படி இணங்கி இருக்கிறோம். அப்போ மாயை வந்து நம்மளை விட்டு தள்ளி இருக்கோம், நமக்கு அது வந்து தொடாது. இந்த விதமாக நாம் வந்து நம்முடைய நிரந்தரமான வீடாகிய பகவானுடைய ராஜ்யத்தை நாம் வந்து அடைய முடியும். திஸ் இஸ் அவர் கோல், இதுதான் நம்முடைய வாழ்வின் இலக்கு. டு இட், செய்வீங்களா? டோன்ட் ஆக்ட் லைக் எலிஃபன்ட், கஜேந்திரம் மாதிரி மாட்டிக்கிடாதீங்க. How Gajendra realized at the end how he offered his heart to Lord and how Lord delivered him. Just remember what he did at the end of his past, end of his the fighting, that you have to do. அதில் வந்து கஜேந்திரன் போராடி போராடி கடைசியில் எப்படி சரணாகதி பண்ணார், அவர் வந்து இதயத்தை அர்ப்பணிக்கிறார், பகவானை கூவுறார், கூவி அழைக்கிறார் உதவிக்காக. இது வந்து அந்த இறுதி கட்டத்தில் அது நடந்தது. அந்த சூழலை மனசில் நிலைநிறுத்தி நிறுத்தி இப்போ வந்து அந்த மனநிலையை நீங்கள் கொண்டு வாங்க, கொண்டு வந்து அந்த நிலையோடு நாம ஜபங்களை பண்ணுங்கள். Then you can get out yourself from this miserable situation. அப்பதா அந்த துன்பகரமான சூழல்ல இருந்து நாம விடுபட்டு போக முடியும். Now Damodar Maharaj will speak. I will sit here and Damodar Maharaj will speak. Hare Krishna Hare Krishna. விஷாந்தாகாரம் உதகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் ஏகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி விஜானகம்யம் வந்தே விஷ்ணும் பௌவனம் சர்வலோகேகநாதம் ஓம் சுக்லம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசனம் வதனம் ஜாயத் சர்வவிக்னோபசாந்தயே சசங்கச்சக்ரம் சகீடகுண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சஹாரவாக்ஷஸ்தலகௌஸ்துவம் ஸ்ரீயம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வ்யாசம் ததோ ஜயமுதீரயத். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜ்ஞானாஞ்ஜனஶ்லாகய சக்ஷூரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. நமோ விஷ்ணுபாதாய கௌரப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமத்பத்மப்ரமோதாய குரிவஷ்யாமி நாமினே. குருநாதன் ஸ்ரீல பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமி மகாராஜ் அவருடைய பாதங்களை நமஸ்கரிச்சுட்டு அவரோட ஆசீர்வாத பிரார்த்திக்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு நல்ல லட்சம் பார்த்தார். நீங்களெல்லாம் எப்படி வைஷ்ணவர்கள் ஒரு மதிப்பு கொடுக்கறது அது நீங்களுக்கு இருக்கு, அது ஒரு பெரிய நல்ல லட்சம் லட்சணம் தான்.
இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது வைஷ்ணவ கிருபா வைஷ்ணவ அனுகிரகம் கிட்டிட்டு தான் நம்மளை நாம் உச்சரிக்கலாம் எல்லாம் எல்லாரும் தெரியும் நாமுடைய மகிமா நாம்த என்ன பிரபாவம் எல்லாம் தெரியும் அதாவது ஆசைப்படுறது எல்லாம் ஜபம் செய்யறது சீர்தா எல்லாரும் செய்யறது எல்லாம் தெரியும் நாமும் தான் முக்கியம் பிரதானம் நாம கலியுகம் நாம் தான் பிரதானம் அதாவது நாமம் செய்யலாம் வைஷ்ணவ கிருபா வைஷ்ணவ அவருடைய வைஷ்ணவோட அனுகிரகம் அவசியம்தான் அது கிட்டிட்டு தான் நாம் நம்மளை நாம் செய்யலாம் நாம் ஜப பண்ணி பண்ணலாம் ஸோ அத பரவாயில்ல வந்துட்டு நம்ம பார்க்கறது எல்லாம் நல்ல மதிப்பு கொடுக்கறது எல்லாருக்கும் வைஷ்ணவர்கள் ஸோ அது ஒரு பெரிய நல்ல லட்சணம் தான் வீட்டில் இப்போ நம்மளுடைய ரொம்ப ஏக்கம் இருக்கு ஜேசு ஏக்கம் என்ன சொல்றது ஜே இப்போ ரொம்ப ஜேசு கிருஷ்ணன் மாதிரி பிரச்சாரம் செய்யறதுப்பா அவரும் சொல்றது ஒரு அவரும் அப்போ தத்துவம் தான் சொல்றது நம்மளோட பகவான் கடவுள் எப்படி சம்பந்தம் பட்டிக்கலாம் ஒரு பிரேம் பிரேம் சம்பந்தப்பட்டிக்கலாம் சம்பந்தம் பட்டிக்கலாம் அதான் சொல்றது லவ் சம் ஏற்பட்டோம் சம்பந்தம் ஏற்பட்டோம் எப்படி லவ் ஆஃப் காட் ரெண்டாவது அவர் என்ன சொல்றது எல்லாம் ஜீவராசிக்கும் சேவா செய்யணும் அது கிறிஸ்டன் தர்மம் அது ஏகத்துவ இதை பார்க்கறது அது ஒரு பெரிய நல்ல சிதந்த தத்துவம் நல்லதான் பட் அவரு முறைகள் அவர் பாலிக்கல அவர் பண்ணல அப்படி நடக்கல என்னன்னா பாருங்க அவரு கௌச்சி சாப்பிடுறது தௌ ஷல் நாட் கில் உங்களை யாரும் தீஹிசா செய்ய முடியாது அது ஜேசுதான் சொன்னார் இவர் அவர் கொல்லுறது மீன் சாப்பிடுறது எல்லாம் சாப்பிடுறது ஏன் எல்லாம் கௌச்சி சாப்பிடுறது ஸோ அது அது ஒரு உலங்கனாச்சு சாஸ்திர உலங்கனாச்சு அப்படி பாக்குறது கிறிஸ்டியன் இயேசு தர்மம் ரொம்ப ரொம்ப தவறு இருக்கு அப்படி ரொம்ப தவறு இருக்கு அவருக்கு ஜீவிஹிம்சா அவரு ஹிம்சம் செய்யறது சேவா சொல்லி சொல்லிட்டு வேற மாதிரி அவரோட ஒரு ஆசை இருக்கு உண்மை சேவா சொல்ல முடியாது அதாவது நம்மளோட ஹிந்து தர்மம் தான் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு நம்மளுக்கு இப்ப பாக்குங்க நம்மள எல்லாம் எப்படி பாலிக்கிறது நம்மளோட விதியெல்லாம் எப்படி பாலிக்கிறது நம்மளுக்கு இது செய்யல நம்மளுக்கு சைவம் சாப்பிடுறது நம்மளுக்கு இது கல்ல சாப்பிடுறது அவரே நம்ம வைன் வைன் எல்லாம் சாப்பிடலாம் இப்போ கேரளால பெரிய பெரிய சர்ச்ல பெரிய இருக்கும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி நம்மள ஒரு கூட்டாளி இருந்தாரு அவரு டாக்டர் அங்க என்னமோ வேலை இருந்தாரு சர்ச் கிறிஸ்டியன் சர்ச் கேரளத்துல போயிட்டாரு அங்க ஸோ அவரு வே ஒரு அவர் என்ன பசு பசு என்னமோ சிகிச்சை செய்யறது அங்கே சிகிச்சை வெட்டினரி டாக்டர் ஸோ அது இவர் சொன்னார் பிரபு நம்மளுக்கு நல்லா உதவி செய்தாரு ஒரு வாட்டி நம்மளுக்கு வாங்க வாங்க என்னமா நம்மளுக்கு வாங்க நம்மளுக்கு கொஞ்சம் காமிக்கலாம் என்ன வாங்க வாங்க உள்ள அவ கொண்டு வந்துட்டு உள்ள பார்த்தாரு ரொம்ப ஃபொரின் லுக் என்னமா சூஸ் பண்ணிட்டு போங்க அப்படி சொன்னாரு பெரிய பெரிய பிக் வட பெரிய பெரிய பாட்டில் ஃபாரின் லிக்கா விஸ்கி ஸ்பிரிட் அப்படி இவரும் ஆச்சரியம் ஆச்சு பாபா நம்மளுக்கு கிருஷ்ண பக்தர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இது பெரிய ஒரு தபம் தபம் என்ன எல்லாம் சாப்பிடணும் எல்லாம் சாப்பிடணும் இ வாழ்க்கையில் இதெல்லாம் சாப்பிடணும் என்ன நம்மளோட ஜீவனை பேரத்தோம் அப்படி சொல்றது ஃபாதர் சொல்றது உண்மை உண்மை இப்படி எப்படி தர்மம் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு ஒரு அப்படி தபம் வந்தாச்சு பாட்டில் வைன் விஸ்கி அது எல்லாம் சாப்பிடும் பசு பசு மாசம் சாப்பிடுது
சோ அதாவது இதெல்லாம் நம்ம என்ன அது ஒரு பிரயோஜனம் சொல்றது என்ன நம்ம கிருஷ்ண ஏகம் சனாதன தர்மம் பிரதானம் முக்கியம் சனாதன தர்மம் நம்ம இந்து தர்மம் தான் முக்கியம் அது ஆ முறையில தான் நீங்கலாம் போணும் இப்போ கிருஷ்ண தர்மம் ரொம்ப பிரச்சாரம் செய்யுது இங்க அங்கலாம் சோ நம்மளும் அது சொல்றது प्रेम ऑफ लव ऑफ गॉड जीवराशि में सेवरद एपड़ी सेवा से नम जीवराशि एपड़ी सेवा से नम सोलद निंग नाम सोलिंग नाम सोलिटे और वैष्णव अनुग्रह कट्टिटे निंग एल्लाम एल्लाम वाल्केल एल्लाम बलम कट्टलाम निच्चम कट्टम 100% सो नमले नमला एना निंगले इन्नो संदेहना ई नामम पट्टी अंडरस्टैंडिंग महाराज कदा पंडित और ग्राम ग्राम च्राम पड़पा कुछ इवेदा पंडित प्रचार நம்மள என்ன சொல்லணும் மகாராஜ் நீங்க திருப்பி பல்ம சொல்லணும் பல்டி சொல்லணும் இந்த மகாராஜ் என்ன சொல்றது நாம நாம முக்கியம் எப்படி நம்ம பிரமாணம் இங்க அப்படி சொல்லிட்டா அத என்ன ஒரு நிஷ்டா வரும் என்ன ஒரு நிஷ்டா ஃபேத் வரும் ஆ ஃபேத் இருந்தா நீங்க ஜபம் செய்யலாம் நிச்சயம் சரி எல்லாருக்கும் என்னமோ பிரச்சனை கேள்வி என்ன சந்தியானா கேளுங்க நாமம் பட்டி வைஷ்ணவ வைஷ்ணவ என்ன வைஷ்ணவ அனுகிரகம் लक्ष्मण पंडित ना जास्ति बड़ी प्रजल्प नियामग्रह प्रजापन्यम लक्ष्मण अत्यारमना
கூட சாப்பாடு கூட சாப்பாடு கூட சாப்பாடு சேவா சேவை செய்யறது இப்ப சாப்பாடு சேவை கூட அது நம்ம சொல்லல இங்க ஒரு ஆள் ஒரு பெரிய ஆள் கொஞ்சம் கூட சாப்பாடு ஓணம் மிச்சவா சோ அது நம்ம சொல்லி நம்ம சொல்றது என்ன அது ஒரு லோகம் அது லோகம் அது லோப பிரவிருத்தி அதன் விடணும் நம்ம ஒரு நம்ம ஒரு சின்ன ஆள் அது நம்ம ஒரு ரெண்டு மூணு சாப்பாடு சாப்பிட்டா அது நல்ல இல்ல ஒரு பெரிய ஆள் அப்படி சாப்பிடலாம் विधि भौतिक वस्तु पटी चर्चा महाप्रभुडर अधिकमாக சேகரிக்க சேகரிக்க சேகரிக்கிறது ஓவர் கலெக்டிங் அப்படினு சொல்றாங்க ஜாஸ்தியா சேகரிக்கிறது
அடுத்து ஒரு அல்ப விஷயத்துக்காக படாத பாடுபடுறது நமக்கு அது நித்தியம் கிடையாது ஆனா அதுக்கே படாத பாடுபட்டுட்டு அதே மாதிரி அதுக்காகவே டைம் எல்லாம் வீண் பண்ணி வீண் பிரயத்தனம்னு சொல்லுவாங்கல்ல பிரயாசம் ரொம்ப பிரயாசம் பண்ணி ஆனா ஒண்ணுமில்லாத விஷயம் அப்படி போயிடும் ஒரு ஒரு சினிமா போறாங்க மூணு மணி நேரங்கிறது பெரிய விஷயம் ஆனா அல்பம் தான் அது மூணு மணி நேரத்தை வீண் அடிச்சுட்டு வந்தது பைசா போச்சு டைம் போச்சு அந்த மாதிரி பிரயாசம் வீண் பிரயாசம் பண்றது அடுத்து வந்து யாருக்கு வந்து இறை நாட்டம் இல்லையோ அப்பேற்பட்ட ஜனங்கள்கிட்ட சகவாசம் வைக்கிறது அவங்க நாட்டம் பூரா பௌதிகத்தில் இருக்கு அப்போ நம்மளுடைய முயற்சியெல்லாம் அந்த பக்கம் ஓடி நாசம் ஆயிடும் உலகாசை பிடிச்சவங்களோட சங்கம் வச்சுக்கிட்டா நாமளும் அதுலேயும் விழுந்துருவோம் அதனால ஜனசங்கம் கவனமாக இருக்கணும் அது வேண்டாம் அடுத்து அடுத்து லௌல்யம் ஜனசங்க லௌல்யம் லௌல்யம் லௌல்யம்